நான் ஒரு ஒன் வீக்காக இல்லை ஒரு ஒன்றரை வீக்காக வந்து உங்களை லவ் பண்ணுறேன். ஐ ஃபால் இன் லவ் வித் யூ. கமித்தடா அண்ணாவா? ஏங்க என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? இட்ஸ் ஓகே. நீ வந்து நடிச்சு காட்ட போற மக்களுக்கு. நீ கோபப்படுறா, அதனாலதான் சிரிக்கிறாங்க. கோபப்படுறதுனாலதான் சிரிக்கிறாங்க. சரி இப்ப பாருங்க, அழுகை வாயில கொசு பூந்துற போகுது. அழுது சிரிக்க கூடாது, அழு, சவுண்ட் வரல. விஷால் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேணும் உங்களுக்கு. விஷால் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு, விஷால் வந்து பெட்டரா பண்ணிட்டு இருக்கு. சரி அதை அழுகை பண்ணு, பேச காட்டு, நீ குனிஞ்சி பேச. இதை பாரு, நிமிந்தி பழு, இப்பழு அழு அழு. எப்படி அழுகுறது? சரி அத்தது சொல்லு, இது இது மாதிரி எனக்கு அழுக வராது. சரி வீரம், வீரம் தானே, அது தலை நச்ச படம். அதுதான் இந்த கிரிஞ்சு காமெடி போடாதன்னு ஆரம்பத்துலதே சொல்லிட்டு இருக்கேன். வீரம், வீரமா. யோ வீரத்தை பண்ணியா? அதான் பண்ணிட்டு இருக்கேன், பாடி லாங்குவேஜ். சரி விடு, உனக்கு ஈஸியா ஒண்ணு சொல்றேன். கடைசியா இது நவரசம் 9 வேணாம், இந்த கடைசியா ஒன்னே ஒன்னு இல்ல, 9 எல்லாம் வேணாம், நீ பண்ண மாட்ட. கடைசியா ஒரே ஒரு விஷயம், சிரிப்பு. இதுதான் பழகி வச்சிருக்கான், இதை தாண்டி ஒண்ணு கூட ஒழுங்கா பண்ணல. சரி ஆச்சரியம், ஆச்சரியம் அது விட்டமே. என்னது இது, எதை பார்த்து ஆச்சரியப்படுறீங்க? உன்ன பார்த்துதான். எதுக்கு? நீ மறக்காம பேசிட்டு இருக்கல. அதுவும் கரெக்ட் தான். சரி ஓகே, இதெல்லாம் பண்றீங்க இல்லையா? சோ இந்த நவரசம் இந்த ஷோக்கு என்ன சம்பந்தம்னு மக்களுக்கு புரியாம பாத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, இப்போ வந்து சினிமாவுக்கு போறவங்களா? ஆமா போறோம். ஆடியன்ஸ் மூஞ்ச பார்த்து எந்த யார் அந்த படத்தை வந்து இயக்கிருப்பா, இயக்குனர் அவரை வந்து யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இவர் வந்து இப்ப வந்து ஒரு இயக்குனர் எடுத்த படத்தை வந்து ஃபேஸ்லயே ரியாக்ட் பண்ணுவாரு, அந்த படத்தை பாக்குற ஆடியன்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? மக்கள் ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேர் சொல்லாதீங்க, பேர்லாம் சொல்றீங்க. ஒருத்தர் படம் பாக்குறேன், பார்த்து நீங்களே இப்படி வந்து நில்லுங்க. இல்ல இல்ல, நீங்க பண்ணுங்க, பேஸ் பார்க்க வேணாம். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் கீழ்பாறையா பாத்துட்டு இருக்கேன், மேல பாடுறான், மேல தான் படம் ஓடுது. மேல என்ன போகுது, கீழே தான் போகுது. ஏய் என்ன சொல்றேன், கீழே பாரு, தெரியல உங்களுக்கு. ஏய் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது க்ளூ குடுறா. க்ளூ தானே, பாருங்க. நாட்டுல நம்ம வீட்டுல நம்ம பாட்டுக்குள் மாட்டிக்கிட்டோம் அப்பல்ல. ஓ அவரா? ஓகே 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 ஓகே,
இப்ப ஏன் தம்பி வந்து கீழே பார்த்தான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ப்ரோ இவர் எப்போ இருட்டுலயே இருப்பாரு, இருட்டுல ஒரு பக்கம் நைட்ல கூட கூலிங் கிளாஸ் போட்டு இருப்பாரு அவரு தானே. நீங்க வந்து இப்ப ஃபுல்லா மேக்கப் போட்டுன்னு வரீங்க. ஆ சரி வந்து சார், என்ன சார் ரெடியா சார் ஷூட் போலாமா சார்? அவர் குனிஞ்சு மூஞ்ச வச்சு நிமிந்து நிமிந்து மூஞ்ச பார்க்க மாட்டாரு, குனிஞ்சு காலை பார்ப்பாரு. அதுதான் கண்டென்ட், அதுதான் சொல்ல வர. மூஞ்ச பார்க்க மாட்டாரு, டக்குன்னு குனிஞ்சு உங்க காலை பார்ப்பாரு. என்ன காலில் ரெண்டு கோட்டிங் கம்மியா இருக்கு, போய் போட்டுன்னு காலில் மேக்கப். ஆமா படங்கள் ஃபுல்லாமே ஷூ பேக்ல இருந்தா என்ட்ரி ஆகும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசம். இது பரவாயில்லைங்க, ஒரு இன்டர்வியூல சொல்றாரு அந்த அவர் படத்துல நடிச்ச ஒரு ஹீரோ சொல்றாரு, பாதி படம் நானே நடிக்கலைங்க, யாரோ நடந்து போயிட்டு இருக்காங்க, அந்த காலை மட்டும் காமிச்சு முடிச்சுட்டாரன் படத்தை. அந்த மாதிரியால ஒரு பாத்துங்க. இப்ப இதுலயே யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துதான் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க யாருன்னு. சோ நாங்க பேர் சொல்றதா இல்ல, அதனால நீங்க கமெண்ட் பண்றீங்க. இப்ப நான் ஒருத்தர பண்ணல, நீங்க வந்ததா வந்தீங்க பண்ணுங்க பாருங்க. ஓகேவா ரெடியா? என்ன அடி அடிக்கிறாங்க? ஐயோ கை கைய உடைச்சிட்டானா? ஐயோ காலு காலையும் உடைச்சிட்டானா? என்ன தொண்டியெல்லாம் கவ்வுறான்? என்ன கடிச்சு சாப்பிட்றான்? ஆனா இருப்பா. புரியல கை காலு ஏதோ சாப்பிட்ற மாதிரிலாம் வருது. உனக்கு எப்படி சொல்றது? அதாவது நிக்கிறது நடக்கிறது பறக்கிறது இதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, அது இல்லாம மனுஷங்களே கடிச்சு சாப்பிட்றாங்கயா பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா? உனக்கு ஈஸியா கொடுக்கலாம். அங்க பாரு, அங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்து ஃபுல்லா டிராவல் ஆகுதா? ஜாலியா இருக்கு அந்த கேரக்டர், ஃபன்னா இருக்கும் அந்த கேரக்டர். கிளைமேக்ஸ் ஃப்ரீ கிளைமேக்ஸ்ல அதை சாப்பிடுச்சிருவான். புதுஸ்டா அவர்தானே? அவரே தான். அவர் படத்துல நடிக்கணும்னு வச்சுக்கோங்க, கை காலு ஏதாவது வந்து உடஞ்சிருக்கணும். அவெல்லாம் அவரே கூட்டிட்டு போயிட்டு வச்சு ஒரு அப்படியே வச்சிருவாரு. அது சொன்னா போதும் அழகான ஹீரோ ஹீரோயினா இருந்தாலும் அவர் படத்துல அசிங்கமா தான் காட்டுவார். அசிங்கமா காட்ட மாட்டாரு ப்ரோ, அந்த பாத்திரமாவே மாத்திடுவாரு. ஆமா அந்த பாத்திரமாவே மாத்திடுவாரு. அது வந்து பூசி மூஞ்சில ஏப்பா நான் கலராதான் பாருந்தேன், இருப்பா கருப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு நடிப்பாரு. ஸோ அவரோட ஒரு வீடியோ கூட ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதாவது ஒரு படம். ஓகே அந்த படத்துல வந்து ஹீரோவை போட்டு கம்பு வச்சு அடிக்கிற பட்டு பட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வைரல் ஆச்சு. ஸோ இதுவும் நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், அப்படி தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல பாருங்க, தெரியாதவங்க கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஹெவியா வரும் வரை இந்த இந்த சீன் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? டக்கு 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 அந்த முன்னதான் பாக்குறான், அந்த முன்னா அவராதான் இருக்கும். என்ன சிரிக்கிறான்? இந்த மாதிரி படத்துல சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. சிரிக்கிறான் அந்த மாதிரி பாக்குறான். தம்பி அப்படிதான் இருக்கு. தலைவர் பார்த்தாரு இல்லையா, அதுவும் அந்த ரியாக்ஷன் கியூட் ரியாக்ஷன் கொடுத்தீங்க. அது வேற லெவல். நினைச்சு பாருங்க, தூக்க கிட்ஸ்க்கு எல்லாம் பேய் வந்து பயம் புத்தலாம் போகும்போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பா இப்ப வர பேய் பயந்து வருது. ஐயோ சிங்கிள் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, பேயா இருந்தாலும் விடமாட்டானுங்க ஓடிடுது. அதெல்லாம் ட்ரெண்ட் செட்டரே அவர்தான். ஆமா கண்டிப்பா அந்த சிரிப்பு அந்த அவர் படத்துல இருக்கும். கரெக்ட், பேய் இருக்கும், பேயவே அந்த மாதிரி பாக்குறதும் கண்டிப்பா அவர் படத்துல இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம். சோ நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். இந்த டைரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க,
தெரியாதவங்க கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இப்போ இது பாருங்க, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு சீனை சொல்லலாம், கரெக்டா? ஒரு சீனை வந்து இந்த சீன் இப்படி இருக்கு, இதை வந்து நம்ம வேற மாதிரி எடுக்கலாம்னு எடுக்கலாம். ஆனா ஒரு கதையவே எடுத்து அதுவும் அதே மாதிரி சீன்ஸை போட்டு என்னென்ன பண்ணிருக்காங்க. ஆனா மேக கிட்ட கொடுத்துருக்காருப்பா அவரு, பெரிய ஹீரோ வச்சு மூணு படம் கிட்ட மேக கிட்ட கொடுத்துருக்காரு. இப்ப அவர் வந்து இங்க இல்ல, பாலிவுட் வரையும் போயிட்டு இருக்காரு. ஆமா, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் அவர்கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை உள்ள ஒரு படம் வேணும்னு அதை சொல்லியிருக்காரு. அதாவது இந்த படம் மாதிரி ஏற்கனவே வந்த ஒரு படத்தை பார்த்து இந்த படம் மாதிரி ஒரு படம் வேணும்னு கேட்டாரு. இவரும் நல்லா யோசிச்சு மண்டையெல்லாம் பிசைஞ்சு, ஏன் அந்த மாதிரி ஒரு படம், அந்த படமே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைட்டில் மட்டும் மாத்திருப்பாரு, டைட்டில் மட்டும் ரைட்டா சேஞ்ச் பண்ணி ஆக்ட்ரஸை மாத்திருக்காரு, ஆக்டரை மாத்திட்டு இது அப்படின்னு சொல்லிடுறது. இந்த மாதிரி இதுவும் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். கண்டுபிடிக்காதவங்க வழக்கம் போல கமெண்ட் பாக்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம சொல்கிறோம்னு நினச்சிடக்கூடாது. ஆமாம், காலங்காலமாக எல்லாருமே சொல்லிட்டு வராது, அதனால்தான் நாங்கள் பேர் சொல்லாமல் இருக்கோம். நீங்கள் பேர் எதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போய் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து காட்டுறோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வீடியோட கமெண்ட்ஸில் எப்படி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதனால் எல்லாமே நானும் பெட்டியில் எது கருத்துரை பெட்டி நீங்கள் சொன்னார்ப்பா. சரி சொல்லுங்க சொல்லுங்க, முடிச்சு விடுங்க. எப்படி முடிக்கிறது சொல்லுங்க, லீட் எடுத்து கொடுக்கறது நீங்க தானே முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தெரியாதவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நாங்கள் வந்து யார் பேரையும் சொல்ல மாட்டோம், இந்த படம் இந்த டேரக்டர் நாங்கள் சொல்ல மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக தானே பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டுபிடிக்காதவங்க கமெண்ட்ஸ் பார்த்து. பார்ட் டூ வரும் சொல்கிறோம், பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் எத்தனை பார்ட் வேணால் வரும், அவங்க மட்டும் தான் பார்ட் எடுப்பாங்களா? நம்மளும் எடுப்போம். ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான என்டர்டெயின்மெண்டான ஷோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது உங்கள் சரண், உங்கள் ஆனந்த். தேங்க்யூ.